Hi friends, welcome to HouseWifeTamil channel. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா இண்டிகோ ஈஸி ஹேர் கலர் ஷாம்பு தான் டெமோ இன்னைக்கு பார்க்க போறோம். சோ எனக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்கு. சோ அதனால எந்த ஹேர் கலர் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் வந்து நான் ரிவ்யூ போட்டுட்டு இருக்கேன். சோ இது வந்து இன்னைக்கு ட்ரை பண்றேன். சோ இது எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல டெமோவா போட்டு காட்ட போறேன். சோ நம்ம வந்து இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகோ ஈஸி ஹேர் கலர் ஷாம்பு சொல்லி போட்டிருக்காங்க. நோ அமோனியான லாங் லாஸ்டிங் கலர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் வந்து நமக்கு ஹேர் கலர் நல்லா பிளாக் ஆகிடும், க்ரே ஆகிடும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு க்ளவுஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பில் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கலக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டெமோ இப்போ பார்த்துடலாம், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அண்ட் வந்து ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். எனக்கு வந்து ரொம்ப ஒயிட்டாக இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி ஏதாவது ஒரு ஹேர் கலர் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த கப்பில் ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 gloves இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளவுஸ் வந்து கைக்கு போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம கையிலலாம் பிளாக் பிளாக்காக ஒட்டிக்கும். அதனால் க்ளவுஸை வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே இப்போல்லாம் வந்து க்ளவுஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே, செம பெருசாக இருக்குது. ஸோ 2 கைக்கும் போட்டுக்கிறேன். ஓகே, வந்து க்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம கட் பண்ணது, கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு குட்டியாக அந்த மாதிரி இருக்குது, ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே தான் லிக்விட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அந்த கப்புக்குள்ளே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கலாம், ஊற்றியாச்சு இப்போ. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு எல்லாத்தையும் புளிஞ்சு ஊற்றிட்டு அதில் வந்து நல்லா கொஞ்சம் கலக்கிக்கணும். கலக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஷாம்பு மாதிரி வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, நல்லா கலக்கியாச்சு, லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நல்லா நம்ம கையில் வந்து ஷாம்பு மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தலை ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ரூட்டில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒயிட்டர் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஹேர் இதிலலாம் கிடையாது. ஸோ என்ன ஷார்ட் ஹேர் தான். ஸோ எல்லா ஹேர்லாம் கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும். ஸோ மண்டை ஒட்டி மட்டும்தான் வந்து எனக்கு ஒயிட் ஹேர் இருக்குது, அதுவும் நிறையா இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஏற்கனவே நான் நிறையா வந்து ஹேர் கலர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். அதில் எனக்கு பெஸ்ட்டானதெல்லாம் கிடச்சிருக்கு. பட் இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு மற்றபடி இந்த எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ, நீளமாக இருக்கிற முடியும் வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் அது ஃபுல்லாகலாம் அப்ளை பண்ணல, லைட்டாக அந்த மண்டையில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து என்ன பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணணும். நம்ம வந்து தலை குளிக்கும் போது கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து லைட்டாக அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வந்து நம்ம நார்மலாக எடுத்து மேலே கட்டிக்கலாம். ஸோ ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாமே பண்ணியாச்சு, நல்லா அப்ளை பண்ணியாச்சு தலை ஃபுல்லாமே. ஓகே, இப்போ வந்து 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து முன்னாடி நெத்திலெல்லாம் கூட லைட்டாக ஒட்டி இருக்குது. ஸோ அது டார்க் ஆகுதா இல்லை அப்படியே இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தலை வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த ஷாம்பு. ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஒரு ஷைனிங்கே கிடையாது. ஸோ ட்ரையாக இருந்தது, சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஏதோ டை அடித்த ஃபீல் வந்து அதில் இருக்குது. ஸோ
மற்ற இது மற்ற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி இல்லை. நல்ல இது வந்து ஒரு பயங்கர ட்ரைனஸாக இருந்தது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஐ எம் நாட் லைக் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போயாவது இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மற்ற ப்ராடக்ட்டில் நான் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போலாம் நல்லாயிருக்கும், சூப்பராக நல்லா ஷைனிங் எல்லாம் கொடுக்கும், நல்லாயிருக்கும். பட் இதில் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது வந்து ஏர் கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த ஏர் கலர் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ உண்மையிலே நல்லா இல்லை. அண்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.